ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டீங்க. அப்போ வீர வசனம் பேசுகிறார், நானும் டெல்டாக்காரன் தான், டெல்டாக்காரன் சொல்லிட்டார், நல்லா காஞ்சி போச்சு. பேரை தான் மாற்றிட்டு முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே அந்த திட்டம் நடைமுறைப்படுத்திக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு, இப்போ தான் சிந்திச்சு அதுக்கு பேர் வச்சிருக்கேன். அறிமுகம் செஞ்சது அவர்கள், அதற்கு போராட்டம் செய்வதும் அவர் தான். எவ்வளோ வேடிக்கை பாருங்க, அப்படியே மக்களை ஏமாற்றி ஆட்சியில் தொடர வேணும். இன்னும் 10 ஆண்டு ஆனாலும் இந்த நீட் தேர்வை இவர்களால் நடக்க முடியாது. எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க, கழிப்பறை கூட இனிமேல் திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்லுவாங்க. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றன. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே வியக்கின்ற அளவுக்கு அந்த மாநாடு சிறப்பாக அமையும் என்பதை தெரிவித்துள்ளேன். சுமார் 15 லட்சம் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெறுவார்கள். ஆக இந்த மாநாட்டை கண்டு பயந்து போய் நடுங்கி போய் என்ன செய்வது என்று அறியாமல் இந்த நீட் தேர்வை மையமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உண்ணாவிரதம், அறவழி போகிற உண்ணாவிரதம் இருப்பதாக பத்திரிகை செய்திகளை பார்த்தேன். இது வேண்டுமென்றே திட்டமிட்ட நடைபெறுவதாக நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் நேரத்தில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சாரத்தின் போது இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ரத்து செய்யப்படும் என்று. 2 ஆண்டுகாலம் உண்டோடிவிட்டது. 3வது ஆண்டுகாலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அடித்து வைத்திருக்கின்றது. இந்த 3 ஆண்டுகாலத்தில் நீட் தேர்வுக்கு இன்னும் முயற்சி எடுத்தார். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசாங்கம் ஏன் இதுவரைக்கும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இன்னும் முயற்சி எடுத்தார்கள்? நாங்கள் ஏற்கனவே இந்த முயற்சியெல்லாம் எடுத்தாச்சு. சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்றி என்னென்ன செய்யணும் அதைத்தானே இவர்களும் செய்கிறாங்க. வேறு என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீட் தேர்வு உண்டுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்குது. அதில் ஏதாவது சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அதை பின்பற்றி அதை ரத்து செய்துக்கொண்டாங்க முயற்சி எடுத்தாங்களா? இல்லை. அதோடு இது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற காலத்தில் நாடாளுமன்றத்திலேயாவது இவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி நாடாளுமன்றத்தை ஒத்துவைக்கின்ற அளவிற்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. இப்பொழுது தான் இந்திய கூட்டணி என்று ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றாக இணைந்தாவது அவளிடத்தில் வேண்டுகோள் வைத்து தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அவை இன்றைக்கு அந்த இந்தியா என்ற கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், நாடாளுமன்றத்தில் என்று கேட்டு ஆதரவை பெற்று நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பி நீட் தேர்வுக்கு ஏதாவது முயற்சி செய்தாலும் அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி போய் நீட் தேர்வு ரத்து செய்ய ரத்தாகும்? எந்த முயற்சியுமே எடுக்காத, மக்களை ஏமாற்றுவதிலே குறிக்கோளாக இருந்து இதை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் நீட் தேர்வு ரத்தாகவும் ரத்தாகவும் சொல்லி படிக்காமல் இருந்து அதனால் விலைமதிக்க முடியாத உயிரை இழப்பு தான் கண்ட பலம். வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஆட்சியில் மேகதாது விவகாரத்தில் வந்து அணை கட்ட ஒப்புதல் கொடுத்தா வந்து கூடுதலாக தண்ணீர் திறந்து வரணும்னு அந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் வந்து ஒரு டிமாண்ட் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏதாவது இன்றைய முதலமைச்சர் இந்திய கூட்டணியில் அங்கம் வைப்பதற்காக பெங்களூர் சென்னார், பேசினாலும் பேசியிருப்பார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான். தமிழ்நாட்டை பற்றியும் கவலை இல்லை, விவசாயி பற்றியும் கவலை இல்லை, மக்கள் பற்றியும் கவலைப்படாத முதலமைச்சர் தான். இங்கிருந்து பெங்களூர் போனீங்களே, எதுக்காக போனீங்க? எதுக்காக கூட்டணி வைக்கிறீங்க? நாட்டு மக்களுக்கு அந்த கூட்டணி மூலமாக நன்மை கிடைக்க வேண்பதற்காகத்தானே கூட்டணி அமைச்சிங்க. தமிழ்நாட்டில் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து விட்டீங்க. அப்போ வீர வசனம் பேசுகிறார், நானும் டெல்டாக்காரன் தான், டெல்டாக்காரன் சொல்லிட்டார், நல்லா காஞ்சி போச்சு. டெல்டாக்காரன் சொல்லி பல விவசாயிகள் அப்படி நெற்பயிரெல்லாம் காஞ்சது தான் மிச்சம். இப்போ இந்த டெல்டாக்காரன் சொல்ல வீரவசனம் என்ன முதலமைச்சர், இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஜே கெஜ்ரிவால் அவர்கள் அந்த மாநிலத்துடைய பிரச்சனை வருகின்ற பொழுது
நான் வைக்கின்ற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நான் நீங்கள் கூட்டுகின்ற அந்த கூட்டணியிலே இடம்பெறும்னு சொன்னாங்க. அவர் ஆண் பிள்ளை, தில் இருக்குது, திராணி இருக்குது, அவர் வேண்டியதை கேட்டு பெறுகிறார். எந்த நேரத்தில் எதை வேண்டுகோள் வைக்கணுமோ அதை அந்த நேரத்தில் சரியான முறையில் செயல்பட்டார். நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரி இருந்து தண்ணீரை திறந்து விடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே போல் நீங்களும் கோரிக்கை வச்சுருக்கணும். நான் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டுமென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சினையில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு விட வேண்டிய காவிரி தண்ணீரை விட்டால்தான் அந்த கூட்டத்திலே நான் வந்து கலந்து கொள்வேன் என்று ஒரு கோரிக்கை வச்சுருந்தா நமக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சிருக்கு. அங்கே இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தானே இவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாரு, சால்வு கொடுத்தாரு, பொக்கே கொடுத்தாரு, சிரிச்சுக்கிட்டு போனீங்கள. ஒரு 5 நிமிஷம் கேட்டு நம்முடைய விவசாயியுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு 5 நிமிஷம் கேட்டு பெற்று இதை பேச முடியாதா? அதே மக்களை பற்றி கவலைப்படல, ஆட்சி அதிகாரம் வேணும், அதுதான் அவருடைய குறிக்கோள். வேணுமென்றே இப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய இருக்கிறாங்க, வழக்கு தொடர்றதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆக, நாங்கள் ஏற்கனவே முறையாக காவல்துறையிட்டையும் சம்மந்தப்பட்ட துறையிட்டையும் நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கிறோம். அங்கே இருக்கிற மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் தேவையான பாதுகாப்பு வேண்டுமென்று நாங்கள் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றமும் அந்த மாநாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு, வாகனங்கள் தடையில்லாமல் வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தீர்ப்பு கொடுத்துருக்கோம். நான் அப்போது 2010 காங்கிரஸ் ஆட்சியின் போது திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் தான் வந்து இந்த நீட் மசோதாவை தாக்கல். அதே சமயம் திமுக வந்து இப்போ நீட்டுக்கு எதிராக போராடுங்க. நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க, நான் மறந்தது நீங்கள் எடுத்து காட்டியிருக்கிறீங்க, எடுத்து கொடுத்துருக்கிறீங்க, நம்ம நன்றி. அதாவது இது வந்து 2010 நினைக்கிறேன், 2010 டிசம்பர் 21 இந்த ஜியோ போடுறாங்க மத்திய அரசாங்கம். அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த அமைச்சர்கள் அங்கம் வைக்கின்றது. நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் தங்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்காங்க. அப்பொழுது தான் இந்த நீட் தேர்வை அறிமுகம் செய்கிறாங்க. அறிமுகம் செஞ்சது அவர்கள், அதற்கு போராட்டம் செய்வதும் அவர் தான். எவ்வளோ வேடிக்கை பாருங்கள், மக்களெல்லாம் எப்படி ஏமாற்றுறாங்க. ஏங்க, நாங்கள் ஏற்கனவே நாங்கள்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி அனுப்பி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காரு. யாராவது ஒருத்தர் மேலே பழி சுமத்து வேணும், நான் சொல்லேன் எங்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? கிடையாது. அதில் ஒரு கண் துடைப்பு நாடகம். யாராவது ஒருத்தர் மேலே பழி சுமத்தி இவர்கள் தப்பிக்க பார்க்குறாரு. அது முழுசாக எங்களுக்கு வந்து கிடைக்கல, கிடைச்சோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முழு டீட்டெயில் நான் கேட்டுக்கிறேன். ஆளுநர் உச்ச நீதிமன்றம் பத்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அதாவது நான் ஏற்கனவே இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற போது தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டு அதெல்லாம் நடைபெற்றதா இருந்தது. அதே தான் இவங்க செய்யறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் அங்கே தீர்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நாம் ஏதாவது சட்ட வழங்கோடு கலந்தோட அறிக்கையில் கூட சொன்னேன், சட்ட வழங்கோடு கலந்து பேசி அந்த சட்ட நுணுக்கத்திலே மூலமாக உச்சநீதிமன்றத்தின் ஆடி அதற்கு தீர்வு காண வேணும். அப்புறம் தான் இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அதை விட்டுட்டு அங்கே அனுப்பிச்ச இங்கே அனுப்பிச்சேன்னு சாக்கு போக்கு சொல்லி மக்களை ஏமாற்றுவதிலே முதன்மையானவர் முதலமைச்சர், அதோட முதன்மையானவர் அவருடைய முதல்வர். அதுக்கு கையெழுத்து போடுறாங்களே இல்லையா, அதுக்கு தில்லு வேணும். நானும் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தல. நான் என்ன செஞ்சேன்? ஏன் பயம்? உங்களுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்குதுங்கிறீங்களே, பயன்படுத்துங்களேன். எதையும் பயன்படுத்த மாட்டாங்க. நான் வச்சுங்க, அப்படியே மக்களை ஏமாற்றி ஆட்சியில் தொடர வேணும். இன்னும் 10 ஆண்டு ஆனாலும் இந்த நீட் தேர்வை இவர்களால் நடக்க முடியாது. ஏன்னா அத்தனை பேசுவது அத்தனையும் பொய்.
சட்ட போராட்டம் உங்களுக்கு அத்தனைக்கு வேறு தெரியும், ஊடக நம்பர் பத்திரிகை நம்பருக்கு எங்களை விட அதிகமாக தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அரசாங்கம் செயல்பட முடியுமா சொல்லுங்க? நீங்கள் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? எங்களை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாம் நியாயமாக, இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நீட் தேர்வு என்பது அரசியல் கட்சிக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பொதுவானது. இதை சிந்திக்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எப்படியாவது ஒரு பொய்யை பேசி இதை மக்களை குழப்பத்துவேன் குழப்பிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இதற்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நீட் தேர்வு ரத்து செய்கின்ற வரை மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நீட் தேர்விலே சந்தித்து அவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று மருத்துவராக வேண்டும் என்று பயிற்சி கொடு, அதையும் கைவிட்டுட்டாங்க. அதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம், நான் முதலமைச்சராக இருக்கும்போது கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் தான் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் சுமார் இந்த ஆண்டு 606 பேர் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இது உண்மையான அரசாங்கம் செய்கின்ற ஒரு காரியம். நீங்கள் எல்லாம் ஏழைகள் தானே பாடுபடுறீங்க, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் யார்? ஏழைகள் தானே. ஒரே நேரத்தில் வந்து போன வாரம் ஒரே பெத்தநாயக்கம்பாளையத்தில் ஒரே பள்ளியில் 7 மாணவிகள் தேர்ச்சி பெற்று என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனோம். கேட்டேன், ஒரு பெண் அப்படியே நிதாகிட்டே இருந்தது, என்னம்மா உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பணி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஏன்னா கூட்டத்தில் பேச முடியல, எங்கள் அப்பா அம்மா சொல்லம்மா கவலைனா கூலி வேலை போயிட்டுருக்காங்க. பெண் வந்து சொல்ல முடியல, வார்த்தை வரல. அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு, கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கூலி வேலைக்கு போயிட்டுன்ற குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கூட மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால் ஒன்றும் செய்ய முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றுமே முடியாது. 2 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 27 மாத காலம் நிறைவேற்றி விட்டது. என்ன செஞ்சுருக்கிறீங்க? 2,73,000 கோடி கடன் வாங்கினது தான் மிச்சம். இந்தியாவிலேயே கடன் வாங்கியிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சி சொல்கிறாங்க. கழிப்பறை கூட இனிமேல் திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்லுவாங்க. அது ஒன்று தான் பாக்கி. நன்றி. ஏன்னா அத்தனை பேசுவது அத்தனையும் பொய். உங்களுக்கு அத்தனைக்கு வேறு தெரியும், ஊடக நம்பர் பத்திரிகை நம்பருக்கு எங்களை விட அதிகமாக தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அரசாங்கம் செயல்பட முடியுமா சொல்லுங்க? நீங்கள் எதுவும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? எங்களை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நாம் நியாயமாக, இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நீட் தேர்வு என்பது அரசியல் கட்சிக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பொதுவானது. இதை சிந்திக்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எப்படியாவது ஒரு பொய்யை பேசி இதை மக்களை குழப்பத்துவேன் குழப்பிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இதற்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நீட் தேர்வு ரத்து செய்கின்ற வரை மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நீட் தேர்விலே சந்தித்து அவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று மருத்துவராக வேண்டும் என்று பயிற்சி கொடு, அதையும் கைவிட்டுட்டாங்க. அதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம், நான் முதலமைச்சராக இருக்கும்போது கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் தான் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் சுமார் இந்த ஆண்டு 606 பேர் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. இது உண்மையான அரசாங்கம் செய்கின்ற ஒரு காரியம். நீங்கள் எல்லாம் ஏழைகள் தானே பாடுபடுறீங்க, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள்லாம் யார்? ஏழைகள் தானே. ஒரே நேரத்தில் வந்து போன வாரம் ஒரே பெத்தநாயக்கம்பாளையத்தில் ஒரே பள்ளியில் 7 மாணவிகள் தேர்ச்சி பெற்று என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனோம். கேட்டேன், ஒரு பெண் அப்படியே நிதாகிட்டே இருந்தது, என்னம்மா உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பணி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஏன்னா கூட்டத்தில் பேச முடியல, எங்கள் அப்பா அம்மா சொல்லம்மா கவலைனா கூலி வேலை போயிட்டுருக்காங்க. பெண் வந்து சொல்ல முடியல, வார்த்தை வரல. அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்கிறதுன்னு, கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. கூலி வேலைக்கு போயிட்டுன்ற குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கூட மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால் ஒன்றும் செய்ய முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்றுமே முடியாது. 2 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 27 மாத காலம் நிறைவேற்றி விட்டது. என்ன செஞ்சுருக்கிறீங்க? 2,73,000 கோடி கடன் வாங்கினது தான் மிச்சம். இந்தியாவிலேயே கடன் வாங்கியிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி.